ஹாய் வெல்கம் டு வெஜி விளாக். காலையில் அப்படியே பாண்டிச்சேரி ராக் பீச் சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே பாண்டிச்சேரி ராக் பீச் விளாக் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. காலங்காட்டில் இப்படி ஒரு ரோட்டில் இறங்கி பார்த்ததே கிடையாது, ஏன்னா காலையில் சுற்றுந்தே கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நான் நினைச்சிட்டு வந்தேன் கழகத்திலே கிளம்பி போற பீச் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள வந்தப்பதான் தெரியுதுங்க நூற்றுக்கணக்கான பேர் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ காலையில எந்திரிச்சு நடக்கிறதுக்கு பாண்டிச்சேரியில் இத்தனை பேர் இருக்காங்களா, சமாச்சரியமாக இருக்குதுங்க. இது தாங்க நம்ம பாண்டிச்சேரி பீச்சில் சன்ரைஸ் பார்க்க போகிற இடம். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இளம் ஜோடிகள் வந்து உட்காந்து அப்படியே அந்த சன்ரைஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே கேமராலாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டு இந்த கடல் அழகாக அப்படியே ரசிக்கும் போது, ஆகா அவ்வளோ அருமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து ஒரு சன்ரைஸை பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பீச்சில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சன்ரைஸ் கூடவே படகுகளை மீன் பிடிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே அந்த மாதிரி ஒரு சீன் கோல்டன் கலரில் செம்மையாக இருந்துச்சு. கேமராவில் எடுக்கிறது எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான சீன்ஸாக இருந்தது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக காலைல சன்ரைஸில் வந்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள், ஒரு படகில் அவர் நிற்கிறத பார்த்தா அப்படியே டக்குன்னு வடிவேல் அண்ணன் காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்தது. எந்த காமெடினு கேட்குறீங்களா? முழங்கால் சத்தம் தான் உட்கார். நாங்கள்லாம் கருஞ்சிருத்தேன், எப்பயுமே கன் மாதிரி நிற்போம். எப்படி நிற்போம்? ஆ, இந்த காமெடி தான். அப்புறம் தூரத்தில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய லான்ச் ஒன்று நின்று மீன் பிடிச்சிட்டு இருந்தது. ஸோ வந்து இவங்களாம் நைட்டே மீன் பிடிக்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். காலைல சன்ரைஸ் ஆகும்போது இவங்களும் அப்படியே வெளில வராங்க கடல்லேருந்து, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் தெரியல கலங்கரை விளக்கம் இன்னும் நிறைய இருக்குது இந்த பீச்சில். ஸோ இந்த பீச்சில் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாண்டிச்சேரி ராக் பீச்சில் இருக்கிற காந்தி சிலை. இந்த காந்தி சிலையை சுற்றி பார்த்தீங்கன்னா எட்டு தூண் இருக்குது. இந்த எட்டு தூணுமே கிரானைட் கல்லால் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கிரானைட் கல்லால் செய்யப்பட்ட தூண் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து, அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து 70 கிலோமீட்டர் செஞ்சிருக்கு. அந்த செஞ்சிலேருந்து செஞ்சியத்தை வந்து தூணெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த காந்தி சிலைக்கு நேர்கீழே ஒரு டனல் இருக்கிறதாகவும் அந்த டனல் வந்து டேரெக்டாக செஞ்சுக்கு போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சிலை வந்து மார்க்கஸ் டூப்ளிக்ஸ் அப்படின்றவரோடது, செமையாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரெஞ்சு வார் மெமோரியல் அப்படி சொல்கிறாங்க. 1914 1918 முதலாம் உலக போரில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இறந்து போன இராணுவ வீரர்களுக்காக மரியாதை செலுத்துகிற வகையில் இந்த ஃப்ரெஞ்சு வார் மெமோரியல் அங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக காந்தி சிலைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே ஃப்ரெஞ்சு வார் மெமோரியல் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இது கார்கில் வார் மெமோரியல். கார்கில் வாரில் உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் இந்த கார்கில் வார் மெமோரியல் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் அங்கே ஒருத்தர் பயங்கர பிஸியாக தூங்கிட்டு இருக்காரு, பாவம் எவ்வளோ ஆசையாக வேலை செஞ்சு வந்தாருன்னு தெரியல. ராக் பீச்சில் ரொம்ப முக்கியமான இடம் இதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாரணமாயிரம், ஐயன், மௌனம் பேசியது அந்த மாதிரி நிறைய படம் ஷூட்டிங் தான் எடுத்திருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. பக்கத்தில் தெரிஞ்ச இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பிரிட்ஜில் தான் வாரணமாயிரம் ஷூட்டிங் எடுத்தாங்க. இந்த பிரிட்ஜில் அயன் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க.
வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சுது. ராக் பீச் செம்மையாக இருந்தது. ராக் பீச் பக்கத்துலேயே இன்னொரு பார்க்கும் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போயிடலாமா? ஸோ எனக்கு நேராக பின்னாடி தெரியுதுல்ல அந்த பார்க்கு தான், இப்போ அங்கே தான் போகிறேன். கம் வித் மீ. இதாங்க நான் சொன்ன அந்த பாரதி பார்க். கிட்டத்தட்ட இது பாண்டிச்சேரியில் ஒரு மினி பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மரங்கள் உள்ளே இருக்குது. இங்கே உச்சி வெயிலில் உள்ளே வந்தாலும் நம்ம உச்சி குளிர்ற மாதிரியான அப்படியே குழு குழுன்னு ஏசி காற்றுலாம் கொடுக்குற அளவுக்கு மரங்கள் இருக்குது, நிழல்கள் இருக்குது. மரங்கள் இருந்தாலே நிழல்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாதா? ஸோ இந்த பார்க்குக்கு இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி இருக்கிறது தான் இந்த வெள்ளை கலரில் இருக்கிற பில்டிங். இந்த பில்டிங்க்கு பேர் ஆயி மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் ஆயி மண்டபம்னு பேர் வந்தது? யாராவது உள்ளே ஆயி இருந்துட்டு போயிட்டாங்களா? நோ, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆயி அப்படின்றவங்க வந்து ஒரு ஆடல் அழகி பெண்ணோட பேர் தான் அது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க, பல காலங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க. அவங்களுக்கு நினைவாக அவங்களோட ஞாபகார்த்தமாக ஏன் இந்த பாண்டிச்சேரியில் இந்த ஒரு மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி. அது என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத சில பேருக்கு இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசு வரைக்கும் ஃப்ளாஷ்பேக்கில் போக வேண்டியிருக்கும். உடனே போக தேவையில்லைங்க. நம்ம பாண்டிச்சேரியை ஃப்ரெஞ்சுக்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒயிட் டவுன், அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் வந்து தண்ணி பஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை, அந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம் இருந்திருக்குது. இதை கேட்ட ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஞ்சிலேருந்து ஒரு இன்ஜினியரை சட்டு போட்டு நீ கிளம்பி போப்பா, அங்கே போயிட்டு தண்ணி பஞ்சத்தை என்ன பண்ணுவோ ஏது பண்ணியோ தெரியாது, சட்டு போட்டுன்னு தண்ணி பஞ்சம் தீர்ந்துடணும், உடனே எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. வந்தவர் சும்மா இல்லாமல் உடனடியாக கிணத்தை தோன்றான் குளத்தை தோன்றான்னு தோண்டியிருக்காரு ஒயிட் டவுனை சுற்றி. ஆனால் அவர் கை வச்ச இடமெல்லாம் கிடச்சது என்னமோ உப்பு தண்ணி தாங்க. அதனால் வெக்ஸாகி போய் என்ன பண்ணியிருக்காரு, பாண்டிச்சேரி இந்த ஒயிட் டவுனை அடுத்தது கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லி போயிருக்கிறாரு. எங்கேயாவது தண்ணி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முத்திரப்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு குளம் இருந்திருக்குது. அடே எங்கப்பா இவ்வளோ பெரிய குளம் இருக்குது, இதில் இருக்கிற தண்ணியே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துலேருந்து காவா வெட்டி கொண்டு வந்து ஒயிட் டவுனில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுத்து தண்ணி பஞ்சத்தை தீர்த்துருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் உடனே ஃபோன் அடித்து சொல்லிடுறாரு, சார் நான் தண்ணி பஞ்சத்தெல்லாம் தீர்த்துட்டேன், எனக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரெஞ்சில் இருந்துட்டு, தம்பி அவ்வளோ சீக்கிரம் நீ கிளம்பி வந்து இங்கே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, அங்கேயே இருந்து நம்ம மக்களுக்கு தண்ணி பஞ்சத்தை தீர்த்த அளவுக்கு ஒரு பெரிய குளம் இருக்குது அப்படின்னா அந்த குளம் வந்ததுக்கான ஒரு வரலாறு இருக்கும்ல, அது என்னன்னு கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லு அப்படின்னு அங்கேருந்து ஒரு ஆர்டர் வருது. அடை என்னப்பா இன்ஜினியருக்கு கொடுக்குற வேலையாயுதெல்லாம் அப்படின்னு அவர் நினச்சி கோவப்படாமல் வெக்ஸ் ஆகாமல் அந்த வரலாறையும் தேடி போயிருக்காரு. அப்போ தான் ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸ் கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னா அந்த குளம் இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருந்திருக்குது. இப்போ தான் நம்ம விஜயநகர பேரரசுக்கிட்ட போயிட்டோம் ஃப்ளாஷ்பேக்கில், ஓகே மைண்டில் வச்சுக்கோங்க. விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க ஆட்சி தான் அப்படின்றது தெரியும். அப்போது கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து அப்படியே குதிரை வண்டியில் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு அரண்மனையை பார்க்குறாருங்க. மிகப்பெரிய அரண்மனையாக இருக்குது, நிறைய சிலைகள் இருக்குது, பூச்செடி அது இதுன்னு பார்க்கவே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தேவாலயம் மாதிரி இருக்குது. அதை இது தேவாலயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அரண்மனை வாசப்படியிலே இறங்கி குதிரை வண்டியை விட்டு கீழே இறங்கி கையை எடுத்து கும்பிட்டுருக்கிறாரு. இதை பார்த்த ஊர் மக்கள்லாம் நக்கலாக சிரிச்சுக்கிறாங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா ஐயா இது மாதிரி வந்து இந்த அரண்மனை தங்கியிருக்கிறவங்க வந்து ஒரு ஆடல் அழகி, ஊர் ஊராக போய் டான்ஸ் ஆடுறவங்க, கிட்டத்தட்ட ஒரு தாசி அப்படின்னு தான் அந்த இதில் குறிப்பிட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு பெண் தங்கியிருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் இறங்கி கையெடுத்து கும்பிட்டிங்களே, அதை பார்த்தா சிரிக்காமல் என்ன பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அரசர் பயங்கரமாக காண்டாயிட்டார் கிருஷ்ணதேவராயர். அதனால் வந்து அந்த அரண்மனை இடிச்சு தள்ளுங்கன்னு ஆர்டர் போட்டு கிளம்பு போகிற சமயத்தில் அரண்மனையிலேருந்து ஐயா நில்லுங்க அப்படின்னு ஒரு குரலை நம்ம ஆயி அப்படின்றவங்க தான் உள்ளேருந்து வராங்க. அவங்க தான் மிகப்பெரிய அழகி, ஆடல் அழகி. ஸோ அவங்க வந்து கேட்கும்போது அரசர் வந்து இந்த அரண்மனை வந்து இங்கே இருக்கக்கூடாது, இடித்து தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அவங்க வந்து கேட்டிருக்காங்க, மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க மேலே தப்பே கிடையாது, இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அரசர் வந்து செவி கொடுக்கவே இல்லை, இல்லை அந்த அரண்மனை வந்து உங்கள் வீட்டை வந்து இடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் செலவில் நான் கஷ்டப்பட்டு என் சொந்த காசுக்கு போட்டு கட்டின வீடு இது, நானே இடிச்சுட்டு இடத்த காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரும் கிளம்பி போயிட்டாரு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோ பாருங்க, இவராக இறங்கி இவராக கையெடுத்து கும்பிட்டதுக்காக அந்த இடத்த இடிக்க சொல்லியிருக்காருனா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இவங்களும் சொன்ன சொல்லுபடி அந்த அரண்மனையை இடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய குளம் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆகி என்ன ஆனாங்க அப்படின்றது
ஹிஸ்ட்ரியில் கிடையாது, நானும் தேடி பார்க்கல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த குளம் தான் பிற்காலத்தில் ஃப்ரெஞ்சுக்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வந்த தண்ணி பஞ்சத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு உதவி இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ பேர் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பாருங்கள். அன்றைக்கி அந்த அரண்மனை இடித்து தள்ள உத்தரவிடாமல் போயிருந்தார் அரசர்னா தண்ணி பஞ்சம் இன்னமும் இருந்திருக்கலாம் பாண்டிச்சேரியில் இல்லை. ஸோ இப்படி தான் இந்த குளம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் திரும்ப ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இதை கேட்ட ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, டேங்கப்பா இவ்வளோ பெரிய ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருக்காங்க அவங்க, அவங்களுக்கு வந்து நினைவாக ஏதாவது ஒன்று பண்ணணுமே, அந்த அரசர்லாம் எதுவும் பண்ணாமல் போயிட்டார், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சுக்காரங்க ஆயி அப்படின்றவங்க ஞாபகார்த்தமாக ஆயி மண்டபம் உருவாக்கி வச்சது தான் இந்த ஆயி மண்டபம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்பப்போ மழை காலங்களில் பூசாரம் பூத்து போயிருக்கோம், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பாண்டிச்சேரி ராக் பீச் வந்தீங்கனாலே பக்கத்தில் மணக்குள விநாயகர் கோவிலும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். செம்மல்ல கோவில் பீச்சு பார்க்கு எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. ஜோடி ஜோடியாக வர்றவங்களுக்கு கே கே அப்படி இருக்கும், பேச்சுலர்ஸாக வர்றவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் பேச்சுலர்ஸாக வந்தாலும் நேச்சுரலாக ரசிக்கிறவங்களாக இருந்தால் செம்மையான இடம் பாண்டிச்சேரி. பீச் அண்ட் பார்க் கோவில் எல்லாமே செம்மையான ஒரு இடம், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மணக்குள விநாயகர் கோவில் பற்றி சொன்னேன், ஆனால் விளாகிங்கில் அது வரவே இல்லை அப்படின்னா, பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் கோவில் மட்டும் இல்லை நிறைய கோவில் இருக்குது, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விளாகாக பண்ணலான்ற ஐடியானால இந்த விளாகில் மணக்குள விநாயகர் கோவிலை காட்டலை, சாரி. கண்டிப்பாக பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கிற எல்லா கோவிலை பற்றியும் ஒரு விளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த விளாக் இதோட முடியுது, யூடியூப் மந்திரம் சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாண்டிச்சேரியில் வேறு ஏதாவது ஒரு இடத்த பற்றி விளாக் பண்ணணுன்னா அந்த இடத்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அந்த இடத்துலேருந்து நான் ஒரு விளாகிங் பண்ணுறேன். பபாய்.